ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு சம் ப்ரூ தட் கார்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு காட் ஏ காட் பி மைனஸ் ஒன் டிவிடட் பை கார்ட் ஏ ப்ளஸ் கார்ட் பி சொல்யூஷன் பார்க்கலாம் நான் டேரக்டாக எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன் எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது காட் ஏ ப்ளஸ் பி நாம் டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பார்த்துருக்கோம் டேன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் சம்மில் கூட யூஸ் பண்ணியிருந்தோம் டேன் ஏ ப்ளஸ் டேன் பி டிவைடட் பை ஒன் மைனஸ் டேன்ஏ டென் பி ஸோ அதே மாதிரி தான் இதுவும் காட்டுங்கிறது டேனோட ரிசி தானே நான் இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து டேனாக மாற்றி கூட பண்ணலாம் நான் வந்து sin and காசில் வச்சுக்கிட்டு போட போகிறேன் காட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி காட் டீட்டாங்கிறது என்ன cos theta பை சைன் டீட்டா தான் அப்படிங்க of ஆஃப் ஏ b பி by பை சைன் ஆஃப் ஏ b பின்னு எழுதிக்கிறேன் திஸ் equal to cos ஆஃப் ஏ plus பி ஐடென்டிட்டி என்ன cos ஏ cos பி மைனஸ் சைன் ஏ சைன் பி டிவைடட் பை sin ஆஃப் ஏ ப்ளஸ் பி என்ன சைன் ஏ காஸ் பி ப்ளஸ்ஸு காஸ் ஏ சைன் பி இங்கே நூமரேட்டர் அண்ட் டிநாமரேட்டரில் பை நான் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து cot a cot b தான் வரணும் எனக்கு cot வரணும் அப்படின்னா cos பை சைன் தான் cot இல்லையா நான் அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் டிவைடட் பை ஏ சைன் பி எங்க இன் நூமரேட்டோ அண்டு டினாமரேட்டர் நூமரேட்டர்லேயும் ஏ சைன் பியால் காமனாக டிவைட் பண்ண போகிறேன் சைன் ஏ சைன் பியால் காமனாக டிவைட் பண்ண போகிறேன் இப்போ நாம் கூட எங்கேயாவது மல்டிப்ளை பண்ணால் த சைடு மல்டிப்ளை பண்ணுவோம் டிவைட் பண்ணால் போத்த சைடு டிவைட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இங்கே த சைட் பண்ணுறதுக்கு பதில் அதோட வேல்யூ மாறக்கூடாதுங்கிறதுனால நியூமரேட்டருக்கும் டினாமரேட்டருக்கும் சேமாக ஏ சைன் பியால் டிவைட் பண்ணுறோம் அப்படி டிவைட் பண்ணால் இங்கே எப்படி எழுதலாம் இதை இங்கே காஸ் ஏ காஸ் பி டிவைடட் பை சைன் ஏ சைன் பின்னு எழுதிக்கலாம் மைனஸ் இங்கே சைன் ஏ சைன் பி இருக்குது நூமரேட்டரில் இந்த செகண்ட் டோம் என்ன இருக்குது ஏ சைன் பி இருக்குது இங்கே டிவிடட் பை சைன் ஏ சைன் பின்னு எழுதிக்கலாம் காமனாக டிவிடட் பை இங்கே சைன் ஏ காஸ் பி இதுக்கும் சைன் ஏ சைன் பி எடுத்துக்கணும் ப்ளஸ்ஸு காஸ் ஏ சைன் பி இருக்குது இந்த செகண்ட் டோம் அதுக்கும் டிவிடட் பை சைன் ஏ சைன் பி எடுத்துக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் காஸ் ஏ பை சைன் ஏ எப்படி எழுதலாம் கார்ட் ஏ எழுதலாம் காஸ் பி பை சைன் பி காட் பின்னு எழுதலாம் மைனஸ் சைன் ஏ சைன் ஏ கேன்சல் ஆகிடும் சைன் பி சைன் பியும் கேன்சல் ஆகிட்டு இது ஒன்றுன்னு இருக்கும் டிவைடட் பை இங்கே சைன் ஏ சைன் ஏ கேன்சல் பண்ணிவிட்டு cos b பை சைன் பி வந்து இது காட் பின்னு எழுதலாம் ப்ளஸ்ஸு இங்கே சைன் பி சைன் பி கேன்சல் ஆகிட்டு காஸ் ஏ பை சைன் ஏ அப்போ இங்கே காட் ஏன்னு எழுதிக்கலாம் இதுதான் ரெக்வாய்ட் ஏ இங்க இங்கே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா cot a cot b மைனஸ் ஒன் divided பை காட் ஏ ப்ளஸ் காட் பீனு இருக்குது இதுதான் ரெக்வை ஆர்ஹெச் தேங்க் யூ